நம்ம இப்ப போறது வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு திருப்பதினோட கோயில் தான் ஞாபகம் வரும். கோயில் மட்டும் இல்லாம திருப்பதியில நிறைய பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கு. நமக்கு இன்னும் இ பாஸ் கிராண்ட் ஆகவே இல்லை. திருப்பதி வரீங்கன்னா பயப்படாம வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃப்டர் லாக்டவுன் அதாவது 2.0க்கு அப்புறம், கோவிட் 2.0க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வெக்கேஷன் வெளியில் போகிறோம். அதாவது நம்ம மகாபலிபுரம் போனது ஒரு ஷார்ட் ட்ரிப். நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தான் போயிட்டுருக்கோம். திருப்பதினோட பயப்படாதீங்க, எல்லாரும் வெக்கேஷன் போ சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறான் இது வந்து வெக்கேஷன் சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. நம்ம இந்த வாட்டி திருப்பதி கோயிலுக்கு போக போகிறது கிடையாது. திருப்பதியிலனால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கோவில் தான். ஆனால் கோவில் இல்லாமல் திருப்பதியில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அந்த டூரிஸ்ட் பிளேசஸ் தான் இந்த விலாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பதி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி தான். அதுக்கு காரணம் உலகத்திலேயே மிகவும் பணக்கார சாமி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி ஏழுமலையான சொல்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேர் திருப்பதி போன உடனே பார்க்குறதுக்கு பெருமாள் மட்டும்தான், அதனால் பெருமாளை பார்த்துட்டு ஊருக்கு திரும்பிடுறவங்க நம்மளில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு புதுவிதமாக திருப்பதியில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். சென்னையிலிருந்து திருப்பதி போகிறதுக்கு நிறைய ரூட் இருக்குது. இதில் முக்கியமான மூணு ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ரெட்டி ஹில்ஸு தடா வழியாக திருப்பதி போகிறது ஒரு ரூட்டு. அப்புறம் சென்னையிலேருந்து திருவள்ளூர், திருத்தணி, புத்தூர் வழியாக திருப்பதி போகிறது இன்னொரு ரூட்டு. அப்புறம் சென்னையிலேருந்து திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை வழியாக புத்தூர் போய் திருப்பதி போகிறது இன்னொரு ரூட்டு. இப்போ நம்ம போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து திருவள்ளூர், திருத்தணி, புத்தூர் வழியாக திருப்பதி போகிறோம். இப்போ நம்ம போகிற வழியில் திருத்தணி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம செலக்ட் பண்ண கடை பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வேலு மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபேமஸான கடை இருக்குது. அங்கே டிஃபன் நல்லாயிருக்கும். ஏற்கனவே பிக்பாஸில் அந்த சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், அங்கே சாப்பிட்டுட்டு வீடியோ போட்டிருந்தார் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னார். அதனால் இப்போ நாம் திருத்தணி வந்திருக்கோம். நாம் திருத்தணியில் வேலு மெஸ்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார வரோம். ஆக்சுவலாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் கடைக்கு போகிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டைம் ஆனாலும் பரவாயில்ல, எப்படி தான் இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக தேடிட்டு இருந்த வேலு மெஸ் இப்போ நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக பைபாஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஊருக்குள்ளார நம்ம பூந்து வர்ற மாதிரி இருக்கும். வந்தால் தான் இந்த மெஸ்ஸை நம்ம அடைய முடியும். இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக விரவு மூலியமாகவே சமையல் பண்ணுறாங்க. அதனால் எங்களால் உள்ளார உட்காந்து சாப்பிடும்போது கண் எரிச்சல் தாங்க முடியல. பட் விரவில் செஞ்சு சாப்பிட்டது ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இங்கே இட்லி தோசைக்கு சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு வகையான சட்னி தராங்க. அதாவது நிலக்கடலை சட்னி, ஆந்திராவில் வந்து நிலக்கடலை சட்னி ரொம்ப ஃபேமஸ். திருத்தணி வந்து அந்த பார்டரில் இருக்கிறனால இங்கே வந்து நிலக்கடலை சட்னி தான் கொடுத்தாங்க. அப்புறம் புதினா சட்னி, மிளகாய் சட்னி இது மூணும் கொடுத்தாங்க. இதை தவிர சாம்பாரும் கொடுத்தாங்க. ரொம்ப சைடிஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீட்டில் சாப்பிடும்போது என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அப்படி இருந்தது. ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இங்கே போகலாம்.
இட்லிக்கு அடுத்தபடியாக நம்ம சாப்பிட்டது ஆனியன் ஊத்தப்பம். ஆனியன் ஊத்தப்பம் ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது, பட் சைட் டிஷ் நல்லா இருந்ததுனால சாப்பிட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை தவிர பொடி தோசை அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க, அது வந்து இந்த சைடில் ரொம்ப ஃபேமஸ் நினைக்கிறேன். நான் இங்கே சாப்பிட்டதுலேயே ரொம்ப அல்டிமேட்னு பார்த்தீங்கன்னா பூரி மசாலா தான். இந்த பூரியும் கிழங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை பாருங்கள், பூரி என்ன நல்லா ஃப்ளஃபியாக பார்க்குறதுக்கே நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. அந்த கிழங்கு தான் இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்தமாரி கிழங்கு வந்து சின்ன வயசில் நான் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இங்கே தான் சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. திருத்தணி வந்துட்டு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ தான் முடித்தோம். திருத்தணியில் ஏற்கனவே வந்து நம்ம பிக்பாஸ் புகழ் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இங்கே ஃபால்ஸ் வந்து கோனை ஃபால்ஸ் போகிற வழியில் திருத்தணி வழியாக தான் போயிருந்தாரு. அப்போ திருத்தணியில் வந்து வேலு மெஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சரி, நம்ம திருத்தணி வழியாக தானே கிராஸ் பண்ணோம், ஸோ எப்படி தான் டேஸ்ட் எப்படி தான் இருக்குது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஊருக்குள்ளார்தான் போகணும், பைபாஸில் கிடையாது. இதனால் நமக்கு டைம் வந்து ஒரு 15-20 minutes வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இதனால் வீட்டில் செய்கிற மாரி ஹோம்லி டேஸ்ட்டாக இருந்தது. பர்டிகுலராக சொல்லணுன்னா எனக்கு வடை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதாவது மெது வடை சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருந்தது. ஆனால் 5 rupees தான் ஒரு வடை. அதுமாரி இட்லி வந்து 5 rupees தான். தோசை வந்து பார்த்தீங்கன்னா நைஸ் நல்ல பெரிய தோசையாகவே இருந்தது, பசங்க ரெண்டு பேரும் அதை ஷேர் பண்ணியே சாப்பிட்டாங்க, 30 rupees. அதுமாதிரி ஊத்தப்பம் ஆனியன் ஊத்தப்பம் 35 rupees. பூரி பர்டிகுலராக சொல்லணும், பாகுபலி பூரி மாரி இருந்தது, நல்ல பெரிய சைஸாக சூப்பராக இருந்தது. கிழங்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டேன், மொத்தம் எல்லாமே நல்லா இருந்தது. சாம்பார் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, சட்னிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கார சட்னி மிளகா வச்சு அரைப்பாங்க, அது வந்து வீட்டில் தான் பொதுவாக நம்ம சாப்பிட முடியும், ஹோட்டலில் அது கொடுக்க மாட்டாங்க. மிளகா சட்னி, வேர்க்கடலை சட்னி, புதினா சட்னி, சாம்பார், இந்த மாதிரி 4 sides இருந்தது, எல்லாமே அருமையாக இருந்தது. இப்பாஸ் வந்து அப்ளை பண்ணலை, அப்ளை பண்ணலைன்னா அப்ளை மட்டும் பண்ணியிருக்கேன், இன்னும் கிராண்ட் ஆகலை. இபாஸ் கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன், இபாஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து செக் போஸ்ட்டில் வந்து 2 விதமான கருத்து சொல்கிறாங்க. இபாஸ் வந்து கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க, இபாஸ் வந்து தேவையில்லைன்னு ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறாங்க. எதுக்கும் நம்ம அப்ளை பண்ணுவோன்னு அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் கிராண்ட் ஆகலை. ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் போயிட்டுருக்கோம், இபாஸ் கிராண்ட் ஆகலை. நீங்கள் ரிட்டர்ன் ஆகுங்கன்னா வேறு வழி கிடையாது, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்படியே திருப்பிக்கிட்டு திருத்தணி வந்து முருகனை போய் கும்பிட்டுட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஆந்திரா பார்டரை வந்து ரீச் பண்ணிவிடுவோம், பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், இபாஸ் கேட்குறாங்களா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன். நீங்களும் திருப்பதி பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்டருக்கு வந்துட்டோம். இந்த இடம் நகரின் பேர், இது தமிழ்நாடோட செக் போஸ்ட்டு. தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்லாம் நிறுத்தி இபாஸை ஏதோ கேட்டுட்ருக்காங்க, செக் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை எதுவும் கேட்கல, அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் வந்து ஆந்திராவோட செக் போஸ்ட்டு. இங்கே நம்மளை தடுத்து நிறுத்தி இபாஸ் எதுவும் நம்மள்கிட்ட கேட்கல, அதனால் திருப்பதி நீங்கள் வர்றீங்கன்னா இபாஸ் அப்ளை பண்ணணுங்கிற கவலை எதுவும் வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் இபாஸ் அப்ளை பண்ணாமையே திருப்பதிக்கே வந்துட்டு போகலாம். திருப்பி தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இபாஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.